ஹலோ வீவாஸ், தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில புதிதாக பொருளானது மாற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது இந்த தகவல்கள் தான் ரொம்பவே சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி கொண்டே இருக்கிறது. என்னங்க சொல்றீங்க, ஒரு பெட்டிக்குள்ள சாதாரணமாக ஒரு பொருள் வைக்கிறாங்க, இதனால என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளானது இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையலாங்க. அதாவது நம்முடைய எதிர்காலத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பால உணர்த்தக்கூடிய வகையில தான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு பொருளானது வைக்கப்படுங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்மளை எல்லாத்தையும் இந்த உலகத்தையே படைச்ச அந்த கடவுளுக்கு மட்டுமே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவுல நேரடியாக தோன்றி இந்த பொருட்களை வைக்குமாறு குறிப்பால ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உணர்த்துவாராம். அவர் சொல்லக்கூடிய அந்த பொருளை பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அர்ச்சகரிடம் வந்து சொல்லி பூ போட்டு பார்த்து எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா அந்த பொருளானது அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைக்கப்படுங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில புதிதாக ஒரு பொருளானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பொருளின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த சமுதாயத்துல நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது கெட்டது வரப்போகுது உணர்த்துவதற்காக தான் அந்த முருகப்பெருமான் இப்படி அந்த இடத்துல அந்த பொருள் வச்சிருக்காரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்கலாங்க. இது வரைக்குமே அந்த பெட்டிக்குள்ள வைத்த பொருளானது இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்குங்க. சில நேரங்கள்ல நல்லதாக இருந்திருக்கு, பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கெட்டதாகவும் இருந்திருக்குங்க. மண் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சியை பாத்தீங்கன்னா தொட்டி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. மஞ்சள் வைத்து அந்த இடத்துல வழிபாடு செய்த போது பாத்தீங்கன்னா தங்கம் விலை போல மஞ்சளுடைய விலையானது உயர ஆரம்பித்தது. தண்ணீர் வைத்து பூஜை செய்ய போட்ட போது பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய ஒரு இதே ஏற்பட்டு இருந்தது. அதாவது சுனாமி, வெள்ளம், மழை வெள்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்தது. இப்படி இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படுகின்ற பொருளானது ஏதாவது வகையில் ஒரு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே இன்றளவுக்குமே இருந்திருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட பொருளானது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே தற்போது வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து நேற்றைய நாள் புதிதாக ஒரு பொருள் வைக்கப்பட்டது, அந்த பொருள் என்ன, இதன் பிறகு அந்த பொருளினால் என்ன தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேற்று முதல் பார்த்தீங்கன்னா புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஒரு சிறப்பான ஸ்தலமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மகிழ்ச்சிகள் எல்லாத்தையுமே முன்னதாகவே உணர்த்துவதால தான் இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயருமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள எண்ணற்ற பொருட்களானது வைக்கப்பட்டு இருந்தது. மண் வச்சதுக்கு அப்புறமேட்டு ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்தது. துப்பாக்கி வச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது. ஏற்கலப்பை வைத்த போது பார்த்தீங்கன்னா விவசாயம் செழிப்பாக இருந்தது. ரூபாய் நோட்டு வச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சில பண பரிவர்த்தனைகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்பட்டது. பணம் செல்லாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்து இருந்துச்சு. நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி இப்படி பல பொருட்களானது இங்கு வைக்கப்பட்டு இருந்ததுங்க. மஞ்சள் வச்சப்ப கூட பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய விலையானது உயரப்போகிறது என்று சொன்னது போலவே தங்கம் விலை போல கிடுகிடுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய விலையும் உயர்ந்து இருந்தது. பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சளானது வைக்கப்பட்டது. எல்லோருமே மஞ்சளுடைய விலை உயரப்போகுது இல்லைனா குறையப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு இருந்தது. அப்போது நிறைய மருத்துவர்களுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உணவுகளில் மஞ்சளை சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சளை அதிகமாக எடுத்து
எடுத்துக்கோங்க அப்படின்னு மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா பரிந்துரைந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா அதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் அந்த இடத்துல மஞ்சளும் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து வேல் வைத்து இருந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தொற்றுடைய பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுங்க. இப்படி இதில் நிறைய பொருட்களானது வைக்கப்பட்டு இருந்தது. தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராஜம் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு உள்ளது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படுகின்ற பொருளானது இது போன்று சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதனால தான் இந்த பெட்டிக்குள்ள ஏதாவது புதிதாக பொருள் வைத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பரபரப்பை ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் என்னன்னா இந்த பொருளின் மூலமாக அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் தான் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ள ஒரு பொருளானது வைக்கப்பட்டு இருந்தது. அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அதாவது புடவை வச்சிருக்காங்க, இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலானது நல்ல சூடு பிடிக்குமா, அதாவது நெசவு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் அமையுமா, லாபம் கிடைக்குமா. ஏன்னா தற்போது கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் இனியும் பார்த்தீங்கன்னா அதே போன்று தொடர ஆரம்பிக்குமா, இல்லை என்றால் நெசவு தொழில் நல்ல முன்னேற்றத்தை பார்த்து ஜவுளி விலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடைய போகுதா அப்படிங்கிற இது மாதிரியான பல விஷயங்களானது சொல்லப்பட்டு வருதுங்க. ஸோ நெசவு தொழில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகுதா இல்லை என்றால் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்க்கல்களை சந்திக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேண்டும். மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் இரு இளநீர்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் திருவண்ணாமலை மாவட்டம் வீரணம் கிராமம் சிவகுமார் 30 அவருக்கு வயதாகுதுங்க. இந்த பக்தருடைய கனவுல தான் சிவப்பு நிற புடவையை வைக்க உத்தரவானது. இதையடுத்து தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில நேற்று முதல் பார்த்தீங்கன்னா புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இது பற்றி கோவில் சிவாச்சாரியார் ஒருவர் கூறியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது அதே பொருளானது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை இன்றளவுக்குமே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களிடையே இந்த கோவிலும் சரி இந்த பெட்டியும் சரிங்க ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. புடவை வைத்து உள்ளதால இதனுடைய விலை மற்றும் ஜவுளி உற்பத்தி நெசவு தொழிலில் நல்ல மாற்றமானது வரப்போகிறது. இதன் தாக்கமானது போக போக தான் தெரிய வரும். அதாவது பாசிட்டிவா இருக்க போகிறதா இல்லைன்னா நெகட்டிவா மாறப்போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேண்டும். மேலும் இந்த பெட்டிக்குள்ள புடவை வைத்து இருப்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம். ஸோ இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட் மறக்காம பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஈரோடு பக்கம் யாராவது போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா மறக்காம பாத்தீங்கன்னா, அதாவது ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரொம்ப 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 பாத்தீங்கன்னா ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா அமைதியாக அங்கு முருகன் பாத்தீங்கன்னா குடிக்கொண்டு இருக்காரு. அந்த இடத்திற்கு போனாவே போதுங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து இப்பதான் 2 நாளைக்கு முன்பாக பாத்தீங்கன்னா போயிருந்தோம். ரொம்பவே பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்துச்சு. ஸோ நீங்களும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அந்த இடங்களுக்கு போய் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மன அமைதியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு கோவிலுக்கு நாங்கள் ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வந்திருக்கோங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாங்க போயிருந்தோம், எங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா இந்த கோவில் பிடிச்சிருந்துச்சு. சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வந்தாவே நல்லது நடக்குங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா திருமணத்துல தடை இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடியவர்கள், தொழில மென்மை அடையணும், நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மலையாக தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடலாம். சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்காரு. மலை மேல சுரலோக நாயகி சமேத
அவங்களும் பார்த்திங்கன்னா எழுந்தருளி இருக்காங்க. காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கே வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற ஒரு ஐதீகமும் பார்த்திங்கன்னா இருக்குங்க. மறக்காமல் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்க, உங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.